மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும்லாம் நாங்க நினைக்கல. சும்மா பேருக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போனா போதும் அப்ப நாங்க நம்புறோம். நீ போன்ல என்னதான் கதறி அழுது கூப்பிட்டாலும் அவர் இங்க வரமாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் மேல அவருக்கு அன்பும் கிடையாது, அக்கறையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. தாமர மாமா, அவங்க வந்துட்டாங்க மாமா. தாமர வாங்க மாப்ள, வாங்க 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 மாப்ள, வாங்க 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 மாப்ள வாங்க. ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. இங்க பாருங்க, தாமரையை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நான் மாம மாப்பிள்ள உறவு கொண்டாடுறதுக்கெல்லாம் வரல. அட என்ன மாப்பிள்ள, எது வரணும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. தாமரை அவங்க அம்மாவே உங்களையும் பார்க்கறதுக்காக தான் வந்தார். நியாய பிரகாரம் அவளே கிளம்பி வந்திருக்கணும். ஆனா நான் வந்து கூப்பிட்டாதான் நீங்க அனுப்புவீங்கன்னு சொன்னதுனாலதான் இப்ப நான் கிளம்பி வந்திருக்கேன். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் நான், நடுவில் அவன் மாட்டிட்டு கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் இல்ல. மத்தபடி எந்த காரணத்துக்காக நான் வரல. அவளை அனுப்பிச்சு விடுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்ண எதையும் நான் மறக்கல. முதல்ல இந்த உறவு கொண்டாடுறத விட்டுட்டு தாமரை அனுப்பிச்சு விடுங்க. இது பாருங்க, வர சொன்னையும் வந்தாச்சு. தாமரை அனுப்பிச்சு விடுங்க. நாங்க இங்க வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் தாமரையோட பொறுமையும் நல்ல மனசு தான். என்னங்க பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு தெரிய வேண்டாம். எங்க வீட்டு பொண்ணு வேணும், ஆனா நாங்க வேண்டாமா? நமக்கு நடுவுல நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. யாரு பக்கம் சரின்னு நான் பேச வரல, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது நல்லது. இப்போதைக்கு இத பத்தி மட்டும் பேசுவோம். நீங்க சொன்னதெல்லாம் சரிதாங்க, ஆனா எங்க வீட்டு பொண்ணு எங்களை பாக்குறதுக்காக ஒத்தையில கிளம்பி வந்திருக்காங்கிறத எங்களை நம்ப சொல்றீங்களா? அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, வேற வழி இல்லாம தான் அவ இங்க கிளம்பி வந்திருக்கா. அது என்னன்னு அவளும் சொல்லல, நாங்களும் கேட்கல. நல்லவேளை சொல்லல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவ சந்தோஷமா கிளம்பி வந்த மாதிரி தெரியலையே. அதுக்காக தான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக வர சொன்னேன். இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, இப்ப மாப்பிள்ளையே கூப்பிட வந்திருக்காரு. அப்புறம் என்ன, அனுப்பி விடுங்க. இங்க பாருங்க, மாப்பிள்ளைய நாங்க கஷ்டப்படுத்துறது உண்மைதான், ஆனா அது நடந்தது என்னமோ ஒரு தடவை தான். ஆனா தாமரையை பார்க்க நாங்க வந்த ஒவ்வொரு தடவையும் எங்களை அசிங்கப்படுத்திருக்காரு. அது அவருக்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன, தாமரை அனுப்புவீங்களா மாட்டீங்களா? சும்மா வள வள முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க வீட்டுக்குள்ள வரமாட்டீங்க, சரி இருக்கட்டும். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்க. கோயில காப்பு கட்டி கொடியேத்தி இருக்கு. கொடியேத்தி இருக்காங்க. இந்த சமயத்துல ஊர்ல இருந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க. உள்ள வந்தவங்க வெளியில போகவும் கூடாது. நீங்க வந்துட்டீங்க, மூணு நாள் கோவில் திருவிழா இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாமரை குடிட்டு போக முடியும். என்ன விளையாடுறீங்களா? முன்னாடி வீட்டுக்கு வரணும் நீங்க, இப்ப மூணு நாள்ன்றீங்க. யோ ஆவுட ஐயா, நீ இந்த ஊர்க்காரன் தானயா? ஆமாங்க ஐயா. உனக்கு தெரியாதா? தெரியுமே. அப்ப அவர்கிட்ட எடுத்து சொல்லு. சொல்றேன்யா. ஆமா ஆமா, ஊர்ல காப்பு கட்டி கோயில்ல கொடி ஏத்திட்டா ஊருக்கு வந்தவங்க யாரும் வெளியே போக கூடாது. மூணு நாள் கழிச்சு எங்க வீட்டு பொண்ண, இல்ல இல்ல உங்க பொண்டாட்டிய நீங்களே கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த வீட்டு மாப்பிள்ள நீங்க, நீங்களும் மூணு நாளைக்கு வெளியே போக கூடாது. வாட், போக கூடாது? இந்த வீட்டில் தங்குறீங்களோ இல்ல வெளியே தங்குறீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா தாமரை மூணு நாளைக்கு இங்க தான் இருக்கணும். என்ன பாத்து புதுசா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா? என்ன ஆவுட ஐயா, சொன்னது சரிதானே?
கரெக்ட் தாயா? என்ன தாமர உலவாமா? என்ன தாமர, வாட் இஸ் திஸ்? என்ன இது புதுசா? இதுக்கெல்லாம் வைந்துட்டு இங்கே இருக்கணுமா? தாமர வாமா உள்ள. தாமர, ஏய் தாமர, ரிடிக்குலஸ் பா. என்னப்பா அது, என்ன நினைச்சிட்டு இருக்காம நம்மள அலைய வச்சு பாக்குறானா? மாயன் நதி ஒன்று மார்பில் வழியுதே. கிழவி, நீ கேட்ட கொழுந்தூர் வெத்தல சும்மா இதே சாப்பிட்டு இருக்க, வாயில கேன்சர் வரும்போது உனக்கு என்ன பெருசு? இப்பட் நேரம் தான் நேத்து பேப்பரே படிச்சிட்டு இருப்ப. வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பேப்பரு. அம்மா இந்த ஏதோ இங்கிலீஷ் புக் கேட்டீங்களே, இந்தாங்க. உன்ன பத்தி தாயா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? இனிய பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? வீட்டில் எதை பற்றி பேச ஆரம்பித்தாலும் அதில் நீ தான் இருப்ப. அப்படியா? மாமா, மாமா வந்துட்டா? என்னத்தா? மாமா, ராஜதர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நீங்கள் அவருக்கு பணம் அனுப்பலையா? ஏதா, ஆமாத்தா, இந்த பேங்க்ல லோன் வந்துட்டா கொடுத்துருக்கலாம். அந்த லோன் வேற இழுத்துட்டே இருக்குதா, கொடுக்க முடியல. என்ன மாமா சொல்றீங்க? அந்த லோன் எப்போ அப்ரூவ் ஆயிருக்கணுமே, ஏன் இன்னும் அப்ரூவ் ஆகல? லோன் எதுக்கு எடுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைத்தா, நமக்கு எப்போவுமே இருக்கிற பேங்க் மேனேஜர் மாறிவிட்டான். இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், அவன் டாக்குமெண்ட்டை கொடு, லொட்டை கொடு, அதை கொடுன்னு வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கான்ட்டா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்போ வேலையெல்லாம் அப்படி அப்படியே நிக்குதா என்ன? ஆமாத்தா, எல்லா வேலையும் போட்டது போட்ட மணிக்கு அப்படியே கிடக்கு. ஒரு நாளைக்கு 250 பேர், அவங்களுக்கு சாப்பாடு தங்குற செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட நஷ்டத்தா. பெருத்த நஷ்டந்தே. நீங்க பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். இந்தா இந்தா போட்டு தரேன். இந்தா. ஹலோ, நான் தேவி பேசுகிறேன். மேடம் சொல்லுங்கள். மேடம் இல்லை, எங்களோட பிஸ்னஸ் லோன் இன்னும் அப்ரூவ் ஆகாமல் இருக்கு. ஆமாம் மேடம், நான் லிங்கம் சார் கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனே, ஆனால் அதை நீங்கள் இன்னும் கொண்டாந்து சப்மிட் பண்ணவே இல்லையா மேடம்? என்ன சார் நீங்கள் இந்த லோனை நாங்களாக வேணும்னு கேட்டோம், நீங்களாக தானே லோன் எடுத்துக்கோங்க லோன் எடுத்துக்கோங்கன்னு அடம் பிடிச்சிங்க. இப்போ எமர்ஜென்சி டைம்ல இப்படி பண்றீங்க? மேடம், ரூல் இஸ் எ ரூல் மேடம், அத தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்க மேடம், லோனை உடனே நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். மாமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்போ ரெடி ஆக போதா? ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுமே தா. இத பாருங்க சார், நீங்க கேக்குறது ரெடி ஆக 10 நாள் ஆகுமா? நீங்க லோன் அப்ரூவ் பண்ணுங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் 10 நாள்ல சப்மிட் பண்ணிடுவேன். இல்ல சாரி மேடம், அந்த மாதிரி பண்ண முடியாது. நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கு இருவர் தொடர்கிறது. நான் டாக்குமெண்ட்ஸ் 10 நாள்ல சப்மிட் பண்ணிட்டேன். இல்ல சாரி மேடம், அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்க பாருங்க சார், நான் நினைச்சனா இந்த லோனை வேற பேங்க்ல கூட எடுக்க முடியும். அது ஒரு என்ன பண்ணுவீங்க மேடம்? வேற பேங்க்ல நீங்க லோனை ட்ரை பண்ணாலும் நிச்சயமா இதை விட நேரம் அதிகமா தான் ஆகும். நீங்க பேப்பர்ஸ் மட்டும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க மேடம், நான் லோனை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுக்குறேன். சரி மேடம், நான் வெச்சறேன். என்னமா சொல்றீங்க? ரூல்ஸ் பேசுறாங்க மாமா, பேப்பர்ஸ் இல்லாம லோன் தர மாட்டாங்க. ஏன் தானே? இவங்க கூட இதே வேலைய போச்சுதா. நானும் பேங்க மாத்து பேங்க மாத்துன்னு உன்கிட்ட தலபாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்க மாட்டற?
முதல்ல இந்த ஆளை மாத்தனே. யாரு மேனேஜர்? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஏய் சித்தப்பே, யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லிய என்ன பண்ண போறாங்க, நொன்ன பண்ண போறாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை, 5 வருஷமா பேங்க்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்டா, எங்களாலேயே முடியலையா? நீங்க என்ன கிழிச்சிட போறீங்க? பெருசு இந்தால போறேன், பேரை கேட்டா பேரை சொல்லியா, அதை விட்டு கண்டதெல்லாம் பேச்சுக்கிட்டு இருக்க. புராணத்தை யார் கேட்டது இப்ப? மாமா, மேனேஜர் பேர் என்ன? பாக்யநாதன் தான். பாக்யநாதனா? மாமா, மேனேஜர் பேரு பாக்யநாதன. தெரிஞ்சு என்னத்த பண்ண போறீங்க? ஏ சித்தப்பு, குறை கூட தான் என் கூத்தாட. என்ன போல நிறை கூட சைலண்டா இருக்கான் எங்க மாமா மாதிரி. எங்க மாமாவுடைய ஆக்சன் என்னன்றத பாரு. பாப்போம்டா பாப்போம்டா. பாக்யநாதன், எப்படி இருக்கீங்க? சந்தன பாண்டி சார், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். திரும்ப இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களா? ஆமா சார், பிஜிஎம்மா வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, என் மக உங்க பேங்க்ல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கா, அது விஷயமா. ஓ அப்படிங்களா சார். யார் சார்? தேவி சார். சாரி சார், தேவி உங்க பொண்ணா? நான் வேற யாரும் நினைச்சேன் சார், மன்னிச்சிருங்க சார். அந்த லோனு சார், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், ஈவினிங்குள்ள நான் அதை கிளியர் பண்ணி விட்டுறேன். இல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதோ சார். என்ன சார் நீங்க, அதெல்லாம் பொறுமையா சப்மிட் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி பாக்யநாதன், நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது சந்திக்கலாம். ஓகே சார், ஓகே சார, நன்றி. தேங்க் யூ. வெச்சறேன் சார். ஃபோன்ல எப்படி டீல் பண்ணார் பத்தல்ல மாமா? என்ன ஃபோன்ல நம்பரே போடாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொறுமையா கொடுங்க. சாரி மேடம், சாரி ஃபார் தி ட்ரபிள். வெச்சற மேடம். ஓகே சார். என்ன மாமா? நமக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? ஏங்க சொல்றதா சொல்றீங்க? தேங்க்ஸ் அப்பான்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். அப்படில எப்படி பெரிய உதவி செஞ்சிருக்காரு, சாதாரணமா சொல்றீங்க? நான் சொல்லுங்க. ஒரு நாள் நசிக்க போற நசிக்கு. மாமா மாப்பிள்ள கேளுங்க, கைய கொடுங்க. ஒரு மாணிக்கமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாசா இருக்கிற அப்படியே. அப்படி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பேங்க் மேனேஜர் என்னோட பழைய நண்பர், அவ்வளவுதான். சூப்பர் மாமா, சூப்பர். இனிமேல் அடிச்சு தூள் பண்றேன். என்ன பெருசு மாமா, 2.0 எப்படி? ஒண்ணு
உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கான் உமாம, என்ன பெரிய ரவுடியாவ? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பா சொல்லு. என் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எதுப்பா, அந்த மூணாவது படிக்கும் போது டிஃபன் பாக்ஸ்ல முட்டையை திருடிட்டான்னு அந்த அகர்வால் பையனை காதை கடிச்சு வச்சு, அதுவா? உன் காமெடி சென்ஸுக்கு இப்ப நேரமே கிடையாது. கண்ட கண்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டேன். நியாயமா உன் வீட்டு வாசப்படியை நான் மிரிச்சிருக்கவே கூடாது. போனா போடுன்னு வந்து கூப்பிட்டா உன்னையும் அனுப்ப மாட்டான், என்னையும் போக கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த? இல்லைங்க, கோயில காப்பு கட்டிருக்கு. காப்பு கட்டினா இப்ப என்ன? தோப்பார், எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். என்னால அஞ்சு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நீ வந்தாவா இல்லாட்டி போ. பாப்பா போவாதப்பா. இப்படித்தான் ஒரு இன்ஜினியர் காப்பு கட்டி இருக்கும் போது ஊரை விட்டு வெளியே போனான். அவன் ஊர் எல்லையை தாண்டும் போது ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து செத்தே போயிட்டான். நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. இப்படித்தான் ஒரு இன்ஜினியர் காப்பு கட்டியிருக்கும் போது ஊரை விட்டு கிளம்பி போனான். அவன் ஊர் எல்லையை தாண்டும் போது ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து செத்து போயிட்டான்ப்பா. வேணாப்பா, சொன்னா கேளு. இதோ பாருங்க ஆவுடை, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்லப்பா, காப்புன்றது ஒரு சென்டிமெண்டான விஷயம், அதுல விளையாடாத. உன் மாமா சொல்லும் போது சும்மா வாயை மூடிட்டு பாத்துட்டு தானே இருந்த? சொல்ல வேண்டியதானே, அவரால் இங்க மூணு நாள் தங்க முடியாது, அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு. என்னால மாமா கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உன்னை நான் ஃபோன் பண்ணியே வர சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு உன்னை தேடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், இப்ப தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். எப்ப பாரு வேலை வேலைன்ற? ஒரு மூணு நாள் சாமியா பார்த்து லீவு கொடுத்ததுன்னு நினைச்சுக்கோ. இருந்து கொண்டாடிட்டு மெல்லமா போலாயா. ஏன், உனக்கு தெரியாதா? இல்லைங்க, எனக்கு கோவில் திருவிழான்றதே ஞாபகம் இல்ல. மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. வேற ஏதா இருந்தாலும் நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா கோவில் விஷயன்றதால தான் நான் அமைதியா இருந்துட்டேன். தப்பா, இது மொத்தமா உன் தப்பு தான். இதை நீ எப்படி டீல் பண்ணுவியோ பண்ணிக்க. நான் வந்தாச்சு, உன்னை கூப்பிட்டாச்சு, இனிமேல் நீ வர்றது வராதது உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். அமைதியா இருந்த, நீ பேசிட்டே போற. மொத்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம். என்ன என்ன, நான் காரணமா? ஆமா, சும்மா பிரியாவோட சேர்ந்துகிட்டு தாமரைய வெறுப்பேத்துறேன்னு சொல்லி அவ்வளவு கலாட்டா பண்ணேன்ல, அவ மாமா வீட்டுக்கு வந்து கூப்பிட சொன்னதும் நீ வந்து கூப்பிட்ட. ஆனா அது மட்டும் போதாது, குனியறதுன்னு முடிவு பண்ணிட்ட. அது என்ன பாதி குனியறது? தரையோட தரையா படுக்கிறது தப்பு இல்ல, அதை விட்டுட்டு இதை மட்டும் தான் பண்ணுவேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் இதே பிரச்சனை தான். பா, தேவையில்லாம இதுல அம்மா விழுக்காதீங்க நீங்க. டே அரவிந்த், மூணு நாள் தானே, ரிலாக்ஸ். கோயில் திருவிழால கலந்துகிட்டு தாமரையை கூட்டிட்டு போயிட்டே இருப்போம். ஆமாங்க, இன்னும் மூணு நாள் தான். எனக்கு என்னவோ எல்லாரும் சேர்ந்து பெரிய டிராமா போடுற மாதிரியே இருக்கு. இல்ல, நான் தான் முட்டாளா மாட்டிக்கிட்டு இருக்கேன், யாரையுமே நம்ப முடியாது. லெட் இட் பீ. ஏதோ சொன்னியே, குனியறது குனியறது ஆகி போயிடுச்சுன்னு. அதை ஏன் பாதி குனிஞ்சுக்கிட்டு தரையோட தரையாவே படுத்துக்கிறேன், போதுமா? ஹாப்பி 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 ஹாப்பி. வெறி ஏத்தாதீங்க ஆவுடே. பாவம் அம்மா. அவரு ஏம்பா காப்பு கட்டினா ஊரை விட்டு போக கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஊருள்ளாய். அப்ப நீங்க தலையாட்டினது
பச்சைக்காலம் உங்களை பார்த்து கண்ணை காட்டானா? கண்ணை காட்டினா பரவாயில்லைங்க, கத்தி எல்லாம் காட்டினா அதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தான் தலையாட்டி வச்சிட்டேன். தாமரை, உனக்காக அவன் ஊருக்கே வந்துட்டான், உன் வீட்டு வாசப்படியும் மிதிச்சிட்டான், மூணு நாள் தங்குறேன்னு சொல்லிட்டான். பார்த்துட்டே இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, எங்க வீட்டை விட்டு வேற எங்கேயோ தங்கியிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. என்னம்மா இது பாரு, ஏற்கனவே டாக்டர் கொலை வெறியில இருக்காரு, இதுக்கு மேல போக போடாத தாயி. இல்லைங்க, வீட்டுக்கு வந்துட்டு விருந்து சாப்பிடாம இருந்தா எப்படி? விட்டா மச்சக்கால மடியில படுக்க வச்சு ஊட்டி விட சொல்லுவ போல இருக்க. இது பாரு, சிங்கமும் புலியும் ஒன் ஸ்டெப் தள்ளி இருக்கிறதாமா நல்லது, முட்டுச்சு மொத்தமும் கெட்டுப்படும். தாமரை, முதல்ல அவன் இந்த ஊருக்கு வந்தது கட்டாயத்தின் பேர்ல, இப்ப ஊருக்கு வந்திருக்கிறது உன் மேல இருக்கிற பாசத்தினால. உன் அன்பு ஜெயிக்கும், கவலைப்படாதம்மா.